இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது ஜூன் 14ஆம் தேதி வரை இருக்கும் நிலையில் அதனை தொடர்ந்து மேலும் ஊரடங்கானது நீட்டிக்கப்படுமா இல்லைனா சில தளர்வுகளானது வரப்படுமா என்ற ஆலோசனையானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பானது சற்று குறைந்து வரும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, இன்று முதல் ஒரு சில தளர்வுகளை அரசானது அறிவித்து உள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, மளிகை காய்கறி கடைகளானது காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் திறக்கப்பட்டு உள்ளது. தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இப்பதிவுடன் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் எந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் டச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரைக்குமே இப்பதிவுடன் பணிபுரிய அனுமதியானது வழங்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவுல மேலும் தளர்வுகள் வருமா என்பது குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சரியாக 11 மணிக்கு ஆலோசனை மேற்கொள்கிறார். இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகர கமிஷனர் சங்கர் ஜிவால், சென்னை மாநகராட்சி கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட கலெக்டர்களுடன் மருத்துவ நிபுணர் குழுவுடனும் முதல்வர் கலந்தாலோசனை மேற்கொள்வார் என்று தெரிகிறது. அதில் கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகள் தொடர்பாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிடுவார். அதே போல 11 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பதால் அங்கும் தளர்வுகள் அறிவிக்கப்படுமா என்பது குறித்தும் இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? ஊரடங்கு தளர்வானது போடலாமா இல்லைனா ஊரடங்கானது நீட்டிக்கப்படலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.